சீரியஸா சொல்றேன், ஒரு இந்தியால வந்து நீ போயிட்டு நீயும் நட்டும் வேற லெவல் பண்ணீங்க. நீங்க அங்க இருக்கீங்க, உங்க நீ நியூஸ் எல்லாம் பாக்குறியானான்னு தெரியாது. நம்ம தலைய பார்த்து எப்படி இருந்தது? தலை வேற லெவல், தலை என்ன போலர் சொல்லிட்டு என்ன கலர் சொல்லிருந்தீங்க அவர்கிட்ட? கருப்பு கலரா இருக்கா ஏதாச்சும் பால் தெரியாதே, கருப்புக்கு வானம் கருப்பு கலர் பால் யார் பாக்குறது? இது ப்ராப்ளம் இல்ல, நம்ம விராட் கோலி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டா கேப்டன்ஷிப் எல்லாம் பக்காவா பண்றாரா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்ம எப்படி பேசணும் தெரியுமா? ஆக்டர் எப்படி பேசணும்ல? இப்ப பாரு, ஹாய் எப்படி இருக்கீங்க? பெரிய ஸ்கிரீன்ல சீக்கிரமா வாங்க, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றோம் பாக்குறதுக்கு. ஓகே, காமெடி போலாம் பார்த்த வேணாம், அதனால பெரிய ஸ்கிரீன்ல தான் வச்சிருக்கேன் லேப்டாப் சொல்லலாம் பார்த்த வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கிறேன், பெரிய ஸ்கிரீன்ல வந்துடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ ரொம்ப நன்றி, கலாய்க்கிறீங்களே, இதுதான் கலாயா? என்ன வச்சு ரொம்ப செஞ்சிடாதீங்க, கலாய் இல்ல, இதெல்லாம் வந்து மனசார சொல்றது. நன்றி நன்றி. உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்பயாச்சும் வாழ்க்கையில, உங்க ஹேர் ஸ்டைல் என் வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் எடுத்துட்டு வரணும், அதுதான் என்னோட குறிக்கோடு. குறிக்கோளா? நீ வந்து அந்த ஆசையோடு இந்த ஆஸ்திரேலியா போயிட்டு நீ வந்து நீ சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வந்து நீங்க ஏதோ ஒரு ஊர் அடிச்சு விடுங்க. அடி அதுல நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஆஸ்திரேலியா போயிட்டு நீ வந்து உன் பேர் வந்து அங்க நிலைச்சு நிக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு அங்க போய் அடிச்சு நிக்கிறேன்னா அதுதான் எனக்கு பெருமை. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல வச்சு ஒரு நாள் நான் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் பெருமை சேர்க்கிறேன் உங்களுக்கு. நீ ஆக்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்க 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 தொழிலுக்கு நான் வரமாட்டேன், நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன். ஆமா, நீ அங்க கிரிக்கெட் விளையாடு, நான் இங்க வந்து ஜாலியா ஏதாவது ஒண்ணு விளையாடுன்னு இருக்கேன். நீங்க ஜாலியா விளையாடுங்க, நீங்க அருமையா இருக்கு பாக்குறதுக்கு, நீங்க விளையாடுறதுலாம் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் இது கிரிக்கெட் தானே, நான் பவுலர், நான் ஆல்ரவுண்டர். ஓ ஆல்ரவுண்டர், என்ன என்ன பேட்ஸ்மேன் என்ன போலர் சொல்லுங்க பாக்கலாம். என்ன பேட்ஸ்மேன் என்ன போலர் புரியல எனக்கு. இல்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், என்ன போலர், ஸ்பின்னா, ஃபாஸ்டா? ஃபர்ஸ்ட் ரைட் விளையாண்டு இருந்தேன், பால பொறுத்து நான் திடீர்னு ரிவெண்ட் ஷாட் அடிப்பேன். என்ன ஷாட்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட நீங்க சொல்லுங்க, நீங்க பண்ணுவீங்க. ஓடியாருங்களா? ஓடினே இருப்பீங்களா?
வாழ்க்கை. எனக்கு எதாவது ஆயிடுமான்னு பயப்படுவாங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. பாவம், கரெக்ட் தான். உனக்கு எதாவது ஃபாஸ்ட் பால் வேணா என்ன கேளு, எப்படி போடணும். கண்டிப்பா சொல்லி கொடுங்க, இந்த இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதனால சரி, நான் இன்னைக்கு வந்த ஒரே நோக்கம் வந்து உனக்கு அந்த பவுலிங் சொல்லி தரதான். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இப்ப சந்தோஷம். என்ன அது வந்தல, இப்ப என்ன கலர்ல இருக்கு, எப்படி அங்க நிறைய கலர்ல இருக்கு. உங்க நீங்க நீங்க ஆடும்போது எந்த கலர்ல இருந்திருக்கு? நான் ஆடும்போது வந்து நம்ம இதுக்கு நான் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பேப்பர் கவர் இதெல்லாம் சுத்தி நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் வானவில் கலர்ல விளாடும். வானவில், ஓகே ஓகே. வானவில் கலர். இப்ப அங்க எப்படி என்ன கலர்ல உருவாக்குறாங்க? இங்க வெள்ளை பந்து இருக்கு, சிவப்பு, பிங்க்னு புதுசா எடுத்து வந்திருக்காங்க. போன தடவை சொல்லிட்டு வந்தேன், ரோஹித் சர்மா வந்திருந்தாரு. ஓ, இதே மாதிரி பேசிருந்தீங்களா அவரோட? கருப்பு கலர் பால் யார் பாக்குறது? சிவப்பு இருக்கா? சிவப்பு, சிவப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலரா? சிவப்பு, சிவப்பு இருக்கா? ஆனா சரி, அது எல்லாம் பண்ணிட்டு அந்த பால அந்த இதுல தைக்கிறாங்க இல்லையா, அது அதை பிடிச்சி போடுவாங்க அந்த இந்த ஸ்டிச். அது வந்து அது வந்து ஆக்சுவலா பந்து போட தெரியாதவனுக்கு அது கை வைக்கிறது. போட தெரியாத நம்ம எல்லாம் போட தெரியாதவங்க அந்த லைன் பிடிக்கிறதுக்காக, மத்த நம்ம எல்லாம் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் ஸ்வைட் அடிச்சிருக்கும் தெரியல. அடிச்சு மொழி மொழி இருந்தாதான் பால் பிடிக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது வந்து இப்ப வழுக்கிட்டு நிறைய ஸ்டிக்குக்கு போகும். வழுக்கின்னு ஸ்டிக்குக்கு போயிடும். அவன் அவனுக்கு வழுக்கின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன வழுக்கின்னு ஸ்டிக்குக்கு போகணும். ஸ்டிக்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா மக்கள்? சென்னையில எங்க இருக்க? சென்னையில கீழ்பாக்கம் தான். என்ன கிரவுண்ட்? கிரவுண்ட் அங்க ஒண்ணும் இல்லையா, ஹாஸ்பத்திரி மட்டும் தானே இருக்கு. அது பக்கம் நீங்க வந்திருக்கீங்களா அடிக்கடி? சேப்பாக்கம். அது ஆமா, சேப்பாக்கம் கீழ்பாக்கம் பரவாயில்ல, ஒரு வாரத்தை தான் டிஃபரெண்ட். பாக்கம் பாக்கம் போட்டேன். சரி ஓகே. ஏன்னா அங்கதான் நான் ரெகுலரா போவேன், மார்னிங் ஒரு 4:30 அந்த மாதிரி கிளம்பி போயிடுவேன். கீழ் பாக்கிறதுக்கு இல்ல, சேப்பாக்கத்துக்கு பாத்துதான் இல்லையாங்க. சேப்பாக்கம் வந்திருக்கியா? ஆஹ், போயிருக்கேன், ரெண்டு மூணு வாட்டி போயிருப்பேன். கிரிக்கெட் கொஞ்சம் நீ என்னைக்கு வரும்? நீ அந்த நாள் நீங்க வந்திருக்க மாட்டீங்களா? நான் கேட்டா அதை மட்டும் தான் சொல்லணும். என்னைக்கு வரும்னா நான் அடுத்தது நான் ஏதாவது போவேன். நம்மள என்னைக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி? எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப போக வேண்டியதுதான். உங்களுக்கு நான் கவுண்டர் கொடுக்க மாட்டேன். நீ வெள்ளிக்கிழமை சொன்னா நான் ஏதோ கோயிலுக்கு போவேன், நீ வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன். நீ அநியாயம் பண்ற. இப்ப திருப்பி சொல்லட்டா? நீங்க நல்லா எடுத்து போடலாம், ஆனா நான் கேக்குற மாதிரி இருக்க கூடாது. சரியா, என்னைக்கு நீ வந்திருக்க? நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் போவேன். அதான் பிரச்சனையே. நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை கோயிலுக்கு போறேன். அதனால சோ அன்னைக்கு என்னால வர முடியாது. சண்டேல வருவியா? சண்டே லீவ் ஆச்சு உங்களுக்கு, நீங்க எப்படி வருவீங்க? என்ன நான் என்ன 10ஆம் வகுப்பா படிக்கிறேன், லீவ் போட்டு வர்றதுக்கு ஃபுல்லா அதுதான் ஷூட்டிங், ஆக்டிங், கிரிக்கெட், இது ரெண்டு தான். கிரிக்கெட்? ஓ ஓகே ஓகே. நான் கிரிக்கெட்டரே மறந்துட்டேன். நீங்க ஓ ஓகே, நீ அதை மறந்துடுற, நீ அது பெரிய 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 நான் பயங்கர காமெடி. இது ப்ராப்ளம் இல்லை, நம்ம விராட் கோலி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா கேப்டன்ஷிப்லாம் பக்காவாக பண்றாரா? என்ன கலக்குறாரு அவருக்கு, என்ன குறை கலக்குறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்ன டிப்ஸ் எதா சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் அப்படியே வாழ்க்கையில முன்னேற்றுவேன். லெஃப்ட் ஹேண்ட்ல போறியா கையோ, ரைட் ஹேண்ட்ல போறியா? ரைட் ஹேண்ட். நீங்க ரெண்டு கையில போடுவீங்களா? நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல போட்டுருந்தேன். இது இந்த லெஃப்ட்ல போடப்பட அந்த ஆர்ம்ஸ் இதாயிடுச்சு. இது நல்லா வெயிட்டா வந்ததுனால அதுக்கப்புறம் தான் ரைட் போட்டு அப்புறம் சேம் பண்ணேன் இந்த கையில. எடுத்திருப்பேன் நான் சின்ன வயசுல, இப்படிதான் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு நாள் கால் வந்ததுன்னா என்னடா ஃபாரின் கால் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணி பேசினேன். சொல்லுங்க அப்படின்னப்ப வந்து நம்ம ஊர் மலிங்கா கால் பண்ணார். ஓ, மலிங்கா கால் கால் பண்ணிட்டு சொல்லு சொல்லுங்க. என்னம்மா? இல்ல அங்க இருந்து ஏன்னா மல்லிப்பூ விற்கிறவங்க கால் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல, மல்லிப்பூ மலிங்கா. ஓகே ஓகே ஓகே.
கால் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஒரே இது நான் அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறதில்ல இப்ப சரியா. அவர்கிட்ட ஒரு நீங்க மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசல, ஒரு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம முடி வளர்க்குறதுன்னுமோ நம்ம அது நம்மளோடது, கடவுள் நமக்கு கொடுத்துருக்காது. எனக்கு கால் பண்ணி நீங்க முடி ஹேர் ஸ்டைல் வளர்த்துட்டீங்க, நல்லவேளை நான் பவுலருக்கு என்ன கூப்பிட்டாங்க இதுக்கு இந்தியா மேட்ச், நான் இப்போ வேண்டான்ட்டு விட்டுட்டேன். நீங்க வேணான்னு விட்டீங்க, நான் வந்து யோசிச்சு பாரு. அதுதானே சொன்னேன், நல்லவேளை நீங்க காமெடி கூட போயிட்டீங்க. எங்களுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? ஏன்னா T20க்கு எனக்கு கூட்டப்ப நான் அதை சொன்னேன், இல்ல நான் முடி வச்சிருக்கேன் அப்ப நாளைக்கு நான் வந்து விக்கெட்ஸ் எடுத்து, ஏன்னா நான் ஸ்பீடு உனக்கு தெரியல 1500 ஸ்பீடு ஸ்பீடு ஏற்கறது சரன்னு போட்டு ஸ்டிக்கு, ஏன்னா ஏற்கனவே மேல கேஸ் இருக்கு, ஏற்கனவே கேஸ் இருக்கு, 12 ஸ்டிக்கு உடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இதுல இருந்து கூப்பிட்டு, கமிட்டில இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டாங்க. இது கமிட்டி கமிட்டி தானது, நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் தான், நீங்க கவலையே படாதீங்க. கிரிக்கெட் கமிட்டில இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை எப்ப பார்த்தா நீங்க உடைக்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேஸ், அப்புறம் கூட சொல்லி சாரி சார் நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, நான் இதுக்கு மீடியா அது இது நான் போயிட்டேன், நமக்கு இல்ல சார் நான் எப்பயாச்சும் யாராவது கூட்டா ஏதாவது இன்டர்நேஷனல் மேட்ச் அதனால கூட்டா மட்டும் வருவோம் சார், வந்து என்னோட ஓவர் கொடுக்குறீங்களா எனக்கு ஒரு 50 ஓவரா நம்மான்னு போட்டு போயிடும். 50 ஓவரா போட்டுட்டு நான் என்னோட ஒர்க் ஸ்டிக்கு உடஞ்சி கீழே வந்தா கூட அது ப்ராப்ளம் இல்ல, அது இங்கேருந்து அடிச்சு ஸ்டிக்கு உடஞ்சி ரெண்டா உடஞ்சி அது பேக்ல அந்த ஆடியன்ஸ் மேல போய் பட்டு மூக்கு இந்த இடத்துக்கு, மூக்கு இந்த இடத்துல கரெக்டா, அது இந்த இடத்துல நான் சொல்றேன் இதெல்லாம் கரெக்டா கிழிஞ்சி போயிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பேசிக்கிட்டு அவட்ட நான் அப்புறம் சாரி கேட்டு ஒரு நாள் போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல போய் பார்த்தேன். நீங்க போய் பாத்தீங்க? பார்த்தா கில்கிரிஸ்டோட சித்தப்பா போன, நான் அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் கில்கிரிஸ்ட போயிட்டு சாரி சார் நான் இந்த மாதிரி பவுலிங்கே போடல இது பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்ப மலிங்க வந்து அப்பதான் சொல்லி இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல இந்த சென்னையில இவர் தான் இருக்காருன்னு சொல்லி பேசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணலான்ட்டு இப்பதான் சத்தியமான, அதுக்கப்புறம் பால் தோடுறது இல்ல பேட்டு இது பண்றது இல்ல, ஆனா அழுவும் டெய்லியுமே அழுவும், நான் அழுவீங்க கிரிக்கெட் ஏன்னா அது எமக்கு உயிர் சுந்தர் உயிர், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல நல்ல பீஜம் போட்டு முன்னாடி போட்டோவும் பாக்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன ஃபிட்னஸ் சீக்ரெட், என்ன மாதிரி சாப்பிடுவீங்க, என்ன பண்றீங்க, சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் பண்றீங்க? சூரிய சார் படமா நிறைய பாப்பேன், அப்போ அன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி வாரணம் ஆயிரம் பாத்துட்டு இருந்தேன், அப்ப ஏன் என்னால முடியாது அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு இது வந்துச்சு வந்துச்சு. ஓகே, அப்புறம் அப்புறம் நான் ஏற்கனவே வந்து நான் ஆக்சுவலா வந்து சொல்லக்கூடாது பர்சனலா சொல்லணும், வெளியாட்டி சொல்லிடுறேன். நான் வந்து ஜிம்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரைனரா இருந்தேன், யாருக்குமே தெரியாது இது ஒன்ட்டு சொல்றேன், நான் ட்ரைனரா இருந்து உடம்பு முதல்ல வந்து சபரிமலை படிக்கட்டு கூட நீ ஈஸியா ஏறலாம், ஆனா அந்த விட நான் படிக்கட்டு மாதிரி வச்சிருந்தேன் சிக்ஸ் பேக், சிக்ஸ் பேக் யாருக்கும் தெரியாது, நான் அதை சொல்ல விரும்பல, இருந்தாலும் வாங்க நீ இந்த அளவுக்கு கேட்டதனால நான் இது சொல்றேன். நான் சிக்ஸ் பேக் பார்த்திருக்கேன், ஃபேமிலி பேக் தான் பார்த்திருக்கேன் நீங்க வச்சுக்கிட்டு, பட் இப்போ பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க. அது அதுதான் சொல்றேன், நான் முதல்ல வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி வச்சிருந்தேன், அப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம இது இருக்குல்ல இந்த இது மிஸ்டர் இந்த இதெல்லாம் ஆனழகன் போட்டி வைப்பாங்கல்ல, இந்த பாடி இது பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு நாள் போயிருந்தேன், அப்போ என் பக்கத்துல அர்னால்டு எனக்கு தெரியவே தெரியாது, அர்னால்டு எனக்கு தெரியாது, நான் முன்ன முன்னா நான் பேசுனது கிடையாது பழகுனது கிடையாது, அன்னைக்கு என்ன ஷோக்கு கூட்டப்பதான் நான் யதார்த்தமா வந்து பேசினேன், நான் எதுவுமே பண்ணல, நான் எப்பயுமே நம்ம ஒண்ணு இப்படி கேஷுவல் பண்ணல, பண்ணிட்டு எடுத்தப்ப கைப்பட்டுச்சு, கைப்பட்டு நான் அப்புறம் நான் சாரி சொன்னேன், அவரு டக்கு நம்ம உடம்ப பார்த்துட்டு பரவாயில்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஏந்து சேர் மாறி பண்ணேன், அவர் நல்லது. அப்போ அன்னைக்கு பேசிட்டு அப்புறம் இது பண்ணப்போ அன்னைக்கு வந்து என்ன பர்சனலா கூட சொல்லக்கூடாது இதையாட்டியும் நீ கேட்டதுக்காக நான் உன்ட்ட சொல்றேன், அப்புறம் ரூமு கூப்பிட்டு அர்னால்ட பேசி இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாது, நீங்க எந்த அளவு உடம்பு சிரிக்காம கேள்வி சொந்தாரு, ஏன்னா நார்மலா பர்சனலா பேசுறேன், வெளியில தெரிஞ்சுன்னா இது தப்பா போயிடும், அப்புறம் அர்னால்ட பேசி அப்புறம் ரூம்ல ரொம்ப என்கிட்ட ஏதாவது பேசினாப்புல, அப்புறம் குழந்தை இருக்கு ஃபேமிலி இந்த இதெல்லாம் இருக்கு,
நான் வந்து இந்த போட்டில ஜெயிச்சா மட்டும்தான் அதுன்னு இந்த சொல்லிட்டு சீனை நான் ஐ இதான் படத்துல பண்ணிட்டாரு. பாத்திருக்கேனே, என்னப்பா இந்த சீனை நான் ஐ படத்துல பாத்திருக்கேனே. எந்திரிச்சாரு, அந்த அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்களா உள்ளாரோ? லைஃப் ஹிஸ்டரி சுந்தர், லைஃப் விளையாட்டு வேற, லைஃப் ஹிஸ்டரி புரிஞ்சு. நான் பார்த்த வந்து சீனை நீங்க அப்படியே ஒப்பிக்கிறீங்க, சொல்றீங்களேன்னு நினைச்சேன். சரி சொல்லுங்க, மேல சொல்லுங்க. நல்லா நடிச்சிருப்பாரு விக்ரம், கலக்கிருப்பாரு. கிரிக்கெட் விஷயத்துல நான் வந்தேனா சரி சரி புரிஞ்சுது. ஆனா நன்றி மறக்காத சுந்தர், ஆனா அதை விட சொல்லியா இது குழந்தைக்கு காது குத்து கூட போயிட்டாங்க. அவர் குழந்தை காது குத்துனாங்களா? இப்ப ரீசெண்டா பண்ண உடம்பு மறுபடியும் குறைச்சது காரணமே அதை சொன்னல, வாட்டர் மாதிரி படம் பார்த்தேன். அதுதான் சரி, நம்ம ஏன் நம்ம இது இப்படி உண்மையான இருந்தாலும் கதையா இருக்கும் நான் ஆயிட்டோம். நம்புறேன். இது இந்த கதை உண்மையா இருக்கும் நான் நம்புறேன். அதுதான் நம்பிதான் அவன வழி இல்ல புரிஞ்சுக்க. அப்புறம் போயிட்டு அப்புறம் நான் டெய்லியுமே டம்பிள்ஸ் அது இதுன்னு எட்டு அட்டிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 நாள் இருக்கும். அவ்வளவுதான், 30 கிலோ இறக்கி கீழே வச்சுட்டு. 30 நாள், 30 கிலோ பா, ஒரு நாளைக்கு 1 கிலோ. இதுதான் உங்களோட பிரேக்கிங் இதுவா இருக்க போகுது. செம்மா ஒர்க் அவுட் அதெல்லாம். எல்லாருக்கும் காமெடியன் புகழ் தான் தெரியும். பின்னா ட்ரெயினர்ன்றீங்க, கிரிக்கெட்ன்றீங்க, வேற என்ன என்ன வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள? உங்களுக்குள்ள என்ன எப்படி சொல்லிட்ட, பெரிய உனக்கு விஷயம் தானே. என்ன என்ன இது வேணும் சொல்லு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு தலை வச்சிருக்கீங்களா? இன்னும் எத்தனை நாள் இருப்ப ஆஸ்திரேலியால? 2 வாரத்துல, 2 வாரம். ஆமா, சென்னை வந்து ரெண்டு தான். சென்னையில இருந்து கிளம்பி 5 மாசம் ஆக போகுது. 5 மாசமா ஃபேமிலியா பார்க்காம நல்ல பையன் வானேன். 2 வாரத்துல சென்னை. ஒன்னும் பிரச்சனை, நீ யாருக்காக போயிருக்க? இந்தியாவுக்காக போயிருக்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கொடுத்து வச்சோம்? இல்ல இல்ல, அது பெரிய, நான் வந்து காமெடி வந்து அப்பாற்பட்டது. சீரியஸா முடிஞ்சு அப்படிதான் இருக்கும். சீரியஸா சொல்றேன், இந்தியால வந்து நீ போயிட்டு நீயும் நட்டும் வேற லெவல்ல பண்ணீங்க. நீங்க அங்க இருக்கீங்க, உங்களை நீ நியூஸ் எல்லாம் பாக்குறையானான்னு தெரியாது, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய உண்மையா போயிட்டு மக்கள்லாம் அவ்வளவு பேர் லவ் பண்றாங்க. என்னன்னா, ஒரு இந்தியாக்காக தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் போயிருக்காங்க அப்படின்றப்ப அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா, ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய நல்ல பண்ணுவேன். இன்னும் வந்து நிறைய, இன்னும் ஏகப்பட்டவ. இப்ப இப்பதைக்கு நீங்க தான் எல்லாம், கண்டிப்பா எல்லாம் வந்து கப்பல எல்லாத்துலயுமே வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாருமே மனசார லவ் பண்றாங்க உங்களை. வாய்ப்பு அளிக்கட்டும், ரொம்ப நன்றி. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கடவுள் கண்டிப்பா துணை இருப்பாரு எல்லாருமே தானே. எனக்கு அதனாலதான் உங்க கூட பேசணும், நடராஜ் கூட பேசணும்லாம் எனக்கு ஆசைனா. கஷ்டப்பட்டு வந்தவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும், ஜெயிப்போம் கண்டிப்பா. நம்ம எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க, விஜய் டிவி புகழ் பாருங்க பாப்பா, விஜய் டிவி புகழ் வந்துட்டாரு. ஏய், வாஷிங்டன் சுந்தர் பாருப்பா, அங்க போயிட்டு ஆஸ்திரேலியால இருக்காரு. நடராஜ் பருப்பு ஆஸ்திரேலியாவில இருக்காரு. ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு உழைப்பு போட்டிருப்போம், கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஈஸியா கிடைச்சிடாது கண்டிப்பா, அது அதுக்கு தேவையான உழைப்பும் வேலையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்டு நானும் ரொம்ப டெஃபினட்டாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நட்ராஜ் சொல்லுவேன், உலகத்துக்கே தெரியும் அவர் என்ன எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எந்த மாதிரி கலக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. பட்டு எல்லாரும் அதான் பார்க்குறாங்க, நட்ராஜ் எவ்வளோ நல்லா பண்ணுறாருன்னு. பட் பின்னாடி அவர் பண்ணுற ஒர்க்கும் அவர் பண்ணுற ப்ராக்டிஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட் டு த கேம். ஸோ கண்டிப்பாக அவர் இங்கே ஆடுறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் பயங்கரமான ஒர்க் எத்திக்ஸ் தான். ஸோ கலக்குவார், சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கலக்கணும், எல்லாருமே கலக்கணும். இந்தியாக்காக எல்லாருமே கலக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பா கப்பு மேல கப்பு வாரி எடுத்துன்னு வரீங்க. நம்ம இது மாதிரி ஆடணும். ஏ ரகுமான இப்ப எங்க மீடியால சொல்றோம்னா, நாங்க சும்மா போனாலும் ஆஸ்கார் விருது அப்படி அள்ளி போட்டு வந்துருவாருங்கன்னு ஏ ரகுமான சொல்ற அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போய் தூக்கி எல்லா கப்பையும் வாரி மூட்டை போட்டுன்னு வரீங்க. ஓகேவா? கண்டிப்பா, ரொம்ப நன்றி தல. கண்டிப்பா பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டாச்சா அங்கெல்லாம் என்ன சாப்பாடு? இங்க எல்லாம் சாப்பாடு கிடைக்கும் தல. இங்க இந்தியன்னு இந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் எது கிடைக்குதோ சாப்பிட வேண்டியதா. நல்லா, நீங்க உங்களுக்கு என்ன ஃபேவரட்டு? நாங்கள் மோஸ்ட்லி நான் இதுதான் ஃபாரின் ஐட்டம் தான் சாப்பிடுவோம். ஃபாரின் ஐட்டம் இட்லி தோசைலாம் சாப்பிட்றது இல்லை, சாப்பிடுவேன். கையில் காசு இல்லாதப்ப இட்லி தோசை தான் சாப்பிட்டேன். இப்பயும் அதுதான், ஃபாரின் ஐட்டம்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இங்கே தான் மலேசியா சிங்கப்பூர் போனாலே அந்த இது எல்லாம் தருவாங்க. இது எனக்கு இந்த குச்சி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது பிடிக்க முடியாது. ஒன்று நம்ம போனா இங்க இருந்து போய் மலேசியா சிங்கப்பூர்ல இட்லி தோசை நான் எங்க போனாலும் சரி நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட், எந்த ஊர் போனாலும் சரி. பட் இன்னொரு நல்ல விஷயம், எந்த ஊர் போனாலும் நம்ம சாப்பாடு கிடைக்கும், நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதனால இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்ல யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க இருக்கறனால நல்ல சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு கிடைக்கும். பிளஸ் தோசை
நம்ம தமிழர்கள் எல்லாம் வந்து இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிறது தான் நமக்கு ஒரு பிளஸ் இல்ல. சத்தியமா நாங்க வந்து தெரியாதவங்க கூட வந்துட்டு சார் நீங்க தமிழா அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி இருக்கும்ல? கண்டிப்பா ஆஸ்திரேலியாலாம் நாங்க நிறைய தமிழ் மக்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவங்க பேசுறது கேட்கும் போதும் ஸ்டேடியத்துக்கே நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு மேட்ச்சுக்கு வந்தாங்க, போன மேட்ச்சுக்கு வந்தாங்க. நாங்க கிரவுண்ட்லாம் அப்படி சுத்தி வாக்கிங் போகும்போது எல்லாம் தமிழ்ல நம்மள கத்தி கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆமா. ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, எங்க போனாலும் நீங்க சொல்ற மாதிரி நிறைய தமிழ் மக்கள் ரொம்ப பெரிய விஷயம். இருக்கணும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். சுத்தி தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும், தமிழை வாழ வைக்கணும். நம்ம தான் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நல்லா பண்ணிட்டு நட்டு இருக்கோம். என்ன தூங்கிட்டா அப்படியா? மேட்ச்ல இருக்கா அப்படியா? நட்டு இப்போ இங்க மணி 11:30 நைட்டு. நைட்டு 11:30? ஆமா நட்டு தூங்கிருக்கா, தூங்கிருப்பா போல. நீங்க உங்களுக்கு சூப்பர் என்ன, உங்களுக்கு அடுத்தது என்ன? அப்படியே பிஸியா இருப்பீங்க ஷூட்டிங்லாம். அப்படியே போயிட்டு இருக்கு, குக்கூத்து கோமாளி 2 போயிட்டு இருக்கிறதுனால நிறைய கமிட்மெண்ட் அப்படியே வச்சிருக்கேன். 2 முடிச்சிட்டு அடுத்தடுத்த டேட் கொடுத்துருக்கேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாரையும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். என்னமோ நம்ம அண்ணன் அவ்வளோ மக்களை சிரிக்க வைக்கிற எங்க அம்மாலாம் உங்களோட பெரிய ஃபேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு. அம்மா எல்லாம் கேட்டதும் கண்டிப்பா, கண்டிப்பா நீ சென்னை வந்துட்டு வா, கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். கண்டிப்பா ப்ளீஸ் வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்களும் கலக்குங்க, கண்டிப்பா நிறைய பேர் சிரிக்க வச்சுட்டே இருங்க. அது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பட் நாங்கெல்லாம் பார்த்து சிரிக்கும் போது அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. நாங்களாம் என்னதான் வேலை பண்ணாலும் என்னதான் டயர்டா இருந்தாலும் அந்த ஒரு 1 hour குக் வித் கோமாளி பார்த்து உங்களெல்லாம் பார்த்து அந்த காமெடி எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு, ரொம்ப சந்தோஷம். நீங்க கலக்குங்க கூடி சீக்கிரம் உங்களை. நீ என்ன பண்ணணும், நீ வந்து நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறப்ப டென்ஷனா வருவாங்க நம்ம டீம் எல்லாம், நீ அப்ப அதை சென்ட்ரல போட்டு நீ எல்லாரும் பார்த்து குக்குத்து கோமாளி பார்க்கணும். அது ஒரு பையன் ஒருத்தன் பண்றான் புகழ்னு ஒரு பையன் அப்படின்னு நீ சொல்லி புரிய வச்சு. நல்லா பண்றாரு அவரு, கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பிக்கப் பாயிண்ட் வராப்புல. முதல்ல கொஞ்சம் அவ்வளவா சரியில்லை அவரு, பட் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே நம்ம நல்லா போயிட்டு இருந்தது தேவையில்ல. பட் இவரு கோலி எல்லாம் பாப்பாரா? என்று இன்னைக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா அவரு டெஃபினட்டா பாப்பாரு. அது கொஞ்சம் பண்ணி அனுப்புறீங்களா? நீங்க தான் புலவராஜ் ஹிந்தி. ஹிந்தி சூப்பர் பேசுவாங்க, சொல்லக்கூடாது யார்ட்டையும். ஏதோ நீ இவ்வளவு தூரம் கேட்கறதால சொல்றேன். நீங்க ஒரு வாட்டி ஹிந்தில தான் ஜோக்கி காம் போட்டீங்கன்னா அவர்கிட்ட காமிச்சு கலக்குறாரு. நான் ஹிந்தி ஹிந்தி ஜோக் இப்ப நான் இப்ப ரெடி பண்ணேன். சரி, ஏதாச்சும் கூகுள்ல டக்குன்னு பாருங்க, நிறைய இருக்கும். இல்லை இருக்கு, இருக்கிறேன் ஹிந்தி ஜோக் இது பண்றேன். நம்ம தலையை பார்த்து எப்படி இருந்தது? தலை வேற லெவல். பெரிய விஷயம் எனக்கு, ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னா அவர் கூட விளையாடி இருக்கேன். ஒரு 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 ஃபுல் ஐபிஎல் விளையாடி இருக்கேன், அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்கேன் அவர் கூட. அவர் கூட எல்லாம் ஆடும்போது நிறைய கத்துக்கலாம். கிரிக்கெட் மட்டும் இல்ல, கிரிக்கெட் நிறைய இருக்கு கத்துக்கலாம் அவர் கூட. பிளஸ் லைஃப் பத்தியும் சரி, அவர் எப்படி அவர் கேரி பண்றாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு நிறைய விஷயத்துல, அவர் எப்படி பேசுறாரு, நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துக்கலாம். தலை தலை தான், ஒரே ஒரு தலை தான், தலை தலைமா. சினிமால ஒரு தலை, அங்க ஒரு தலை. சூப்பர் சூப்பர், நான் அதான் பார்த்தேன். அப்புறம் பாக்கணும்ன்றது ஐயோ கனவு இல்ல. கண்டிப்பா பெரிய பெரிய விஷயம், நீங்க கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க அவரை. இல்ல ஆக்சுவலா எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு தடவை எனக்கு போன், நான் யாரையும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல எனக்கு ஏற்கனவே நான் பார்க் ஹோட்டல் நான் வந்திருந்தேன். எந்த பார்க் அது? டைட்டில் பார்க். நுங்கம்பாக்கம் பார்க். இது இருக்குல்ல பக்கத்துல பார்க் ஹோட்டல் இருக்குல்ல நுங்கம்பாக்கம். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா அங்க நான் வந்துட்டு நான் ஒரு மீட்டிங், ஒரு போர்டு மீட்டிங் போட்டுருந்தாங்க. எந்த போர்டுல? நான் போயிட்டு, ஆமா நான் போயிட்டு லிப்ட்ல இறங்குறேன். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து நான் கூலர்ஸ் நான் மறந்துட்டேன். எனக்கு டஸ்ட் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா லைட்டா நான் கண்ணை தந்து லிப்ட் 14th floor போயிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். அப்புறம் பண்ணிட்டு நான் போயிட்டு நான் ஒரு இதுல இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் இது பண்றேன், எனக்கு ஒரு மெசேஜ் சார் ரிமெம்பர் மீ சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் எனக்கு தெரியாம எனக்கு செல்ஃபி எடுத்திருக்கேன். அவர் எடுத்திருக்காரு செல்ஃபி. அவர் எனக்கு தெரியாம நான் அந்த கண்ணை தொடச்சிருந்தப்போ அதை எடுத்துட்டு எனக்கு ரிமெம்பர் மீன் எனக்கு மெசேஜ் போட்டு அப்புறம் கால் பண்ணி சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, அந்த போட்டோ மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா ப்ளீஸ். போன் இதாயிடுச்சு. எதாச்சு என்ன தேவை? எனக்கு நான் யாருக்கு அனுப்ப மாட்டேன், என் நம்பலாம் நீங்க, மக்களுக்கெல்லாம் தெரியாது. சரி ஓகே ஓகே, நான் அனுப்பிச்சுவோம். ஆனா ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தேன். அந்த போட்டோ வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலா நான் இன்னைக்கு வீட்டுல இல்ல, எனக்கு ஷூட் சொல்லிட்டு வெளில போயிட்டேன்.
வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து வீடியோ நம்ம வீடை சுத்தி என் போட்டோ எல்லாம் இருக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு நான் அம்மாட்ட பேசிட்டு அப்பாட்ட பேசிட்டு அப்புறம் அம்மா கையில 4 இட்லி வாங்கி நாலு சாப்பிட்டு இட்லி. கடாட்சி பண்ணி அவர் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல, பட் அவர் இட்லினா அவருக்கு ஒரு பயங்கர கிரேஸ் அவருக்கு, அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுதான் சொல்றேன், ஆக்சுவலா சொல்லக்கூடாது, நீ சொல்றதால நான் கேட்கறதால சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, சொல்லி இத்தனை கதையா சொல்லிட்டீங்களே தலை. ஆக்சுவலா அன்னைக்கு அவர் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நம்ம வீட்டுல அம்மா வந்து இட்லி 4 இட்லி கொடுத்தாங்கல்ல. 4 இட்லி எல்லாம் விஜய் டிவில எல்லா ஷோல வரீங்க இப்போ போல, அங்க எப்படி இப்ப இந்த கோவிட்னால எல்லாம் எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்களா, இல்ல அப்படியே ஜாலியா அப்படியே எடுக்கிறீங்க? பயங்கர சேஃப்டி. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து இது ஆடியன்ஸ் அந்த இதெல்லாம் வந்தது இல்ல, யாருமே கிடையாது இப்போ இல்ல. பட் நீங்களா அடிக்கடி டெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஆமா எடுப்பாங்க இங்க ரொம்ப ரொம்ப இது தலை. இப்பெல்லாம் நாங்க சிட்னில இருக்கோம்ல, நாங்க வெளில எல்லாம் போக கூடாது, அடிக்கடி டெஸ்ட் எடுக்கணும். நேத்து கூட ஒரு டெஸ்ட், முந்தா நேத்து ஒரு டெஸ்ட் எடுத்தேன், மூக்கு ஒரு 35 டெஸ்ட் கொடுத்துருக்கோம் தலை. நான் குடும்பம் தெரியுமா, ஐயோ வச்சு ஆட்டி அது எப்படியாச்சும். அங்க நீங்க இது பண்ணுவோம், உங்களுக்கு இது வேற தனியா வேற இது பண்ணிருப்பாங்களா கோவிட்காக 15 நாள் தங்க விட்டு அங்க போய் நீங்களும் பண்ணீங்களா அதெல்லாம்? எங்களுக்கு வந்து சேனல் உள்ள வரப்ப உள்ள அங்க அங்க செக்யூரிட்டி அங்க டெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் செட் உள்ள பார்த்து டெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போனோம். இப்ப கூட்டம் யாருமே வர முடியாது, எல்லாருமே கம்மி ஆயிட்டாங்க. பரவாயில்ல. அதே போல ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான், அசிஸ்டன்ட் எல்லாம் யாரும் உள்ள வர முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமாப்பா, அவங்க என்னன்னா இப்ப அந்த செட் ஒர்க் போடுறவங்க கேமராமேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு பேர் வைக்கிறத கம்மி பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்ப இவங்க எல்லாம் கம்மி ஆயிட்டு வருவாங்க. அதுதான் நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே பாவம், ஏழைப்பட்டவங்க அடி வாங்கிட்டாங்க, ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. கிரிக்கெட் கூட சரி ரொம்ப பாவம், இன்னும் என்ன பண்றதே தெரியல. அவங்க எப்ப கிரிக்கெட் மேட்ச் ஆட போறாங்கன்னே தெரியல. அடுத்தது இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் இந்தியா மேட்ச் ஐபிஎல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பட் சின்ன லெவல் சின்ன லெவல்லாம் அந்த லெவல்ல இருந்தா மேல வரணும்ன்ற சமயத்துல எங்க நமக்கு வந்து ஆரம்பிக்குதுன்றது யாருக்கும் தெரியுது. இந்தியா மேட்ச் அதான் நீ சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். இப்ப இந்த திருச்சி சூப்பர் சிங் அந்த இதுன்ட்டு இந்த ஒரு அந்த ஒரு இது கிரிக்கெட்டுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு இருக்கிறானுங்களே, பாவம் அவன் எல்லாம் வீட்டுல முடங்கி அவனுக்கு வேலைக்கு போக பிடிக்காது, அந்த இதுல பண்ணணும், ஆனா இப்ப கூட்டம் சேர்ந்து விளையாட முடியாது. இதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம். 2021 ஆண்ட முன்னத்துல வெள்ள கிளியர் ஆயிட்டு வரட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதான் டெய்லியுமே வேண்டி எல்லாமே கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வரணும் அப்படின்றதுதான். கண்டிப்பா ஏதாச்சும் ஊசி, ஏன்னா கஷ்டப்படுறவங்களை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது அவங்க படுற கஷ்டம், யாருமே தெரியாது. இந்த லாக்டவுன்ல இருக்கிறவங்க நம்ம ஏதாவது சம்பாரிச்சு வச்சுங்க, எல்லாமே இதை இருந்து பாத்துக்கிட்டோம். இந்த ஒரு நாள் கூலிக்கு போறாங்க 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு போறாங்க, அன்னைக்கு கூலி அன்னையோட முடிஞ்சு போயிருக்கான், அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்க எடுத்துற காரே ரெண்ட்ல இருந்திருக்கும், அவங்க அதுக்கு வேற டியூ கட்ட வேண்டியது இருந்திருக்கும், நிறைய ரொம்ப கஷ்டம்ப்பா சத்தியமா. அதுதான் சொல்றேன், நான் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணல, அதுல இருக்க 300 டிரைவரும் அவன் கால் பண்ணான், அது அழுவே வந்துடும் எனக்கு, நான் சாப்பாட்டு காசு இல்லைண்ணா, நான் வீட்டுல குழந்த பிறந்திருக்கேன், இத்தனை பேர் அடி தெரியுமா, பயங்கர அடி. டிரைவருங்க எல்லாம் பாவம், உண்மையை சொல்லணும்னா டிரைவருங்க பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ சொன்ன மாதிரி டீவு கட்டமா, எப்படி டீவு கட்டுவாங்க, டீவு கட்டமா வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, பாவம் ரொம்ப பாவம். எல்லாம் 1 வருஷம் ஆயிடுச்சு தலை, பிப்ரவரியில ஆரம்பிச்சது, போன ஜனவரிலேயே தான் ஆரம்பிச்சது, 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு உதவி மாதிரி சரிங்க, உங்களை மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி நல்லா காமெடி பண்ணி, அது மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணல, ஒரு சின்ன பையனா ஒரு வேண்டுகோள், நீங்க இதே மாதிரி பண்றீங்க நிறைய பேரை சிரிக்க வைங்க, அதுவே ஒரு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 2-3 நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க உங்களெல்லாம் பார்த்து. கண்டிப்பா அதே மாதிரியே வந்து எல்லாமே கியூர் ஆகி மறுபடியும் நீ சொன்ன மாதிரி கீழே இருந்து எல்லாமே கிரிக்கெட்டர் எல்லாம் புதுசா உருவாகிறவங்க எல்லாருமே வரணும். இந்த 2021 எல்லாருக்குமே நல்லா இருக்கும், ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. கண்டிப்பா வேற லெவல்ல அடுத்தடுத்து நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம பார்ப்போம், நீங்களும் கலக்குங்க, கண்டிப்பா சீக்கிரமா மீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம், நீ 2 வாரத்துல வா மீட் பண்ணுவோம் நம்ம. கண்டிப்பா தர, ஓகே ஓகே, லவ் யூ. நீ இவ்வளவு தூரம் வந்து எனக்காக மெனக்கிட்டு வந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம், நீங்க சேஃபா இருங்க, சேஃபா போயிட்டு வாங்க, நிறைய டிராவல் பண்றீங்க, சேஃபாவே இருங்க.
அம்மாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் சரியா நம்ம இது பண்ணலாம். ஓகே நீங்க ரெஸ்ட் எடு. சரிங்க, பத்திரம் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் பாய், லவ் யூ, லவ் யூ, வச்சலாம், பாய்.